சொக்கநாதனுக்கு இருக்கக்கூடிய தனித்த சிறப்பு என்ன தெரியுமா கால் மாறி ஆடிய படலம்னு தனித்த சிறப்பு உண்டு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு சிறப்பு ராஜசேகர பாண்டியன் ஒரு மன்னன் அவன் போய் நடராஜரை தரிசனம் செய்ய போனான் நடராஜ பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு முறை இருக்கிறது எம்பெருமானை தரிசிக்கும் பொழுது பின்னால திருவாசி இருக்கும் எங்கேயாவது நடராஜருடைய உருவத்தில் ஒடுங்கின சடையை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா விரிந்த சடை என் நேரமும் விரிந்த சடையோடு ஏன் அவன் இருப்பதனால் தான் நாமெல்லாம் சுத்தாமல் ஒழுங்காக இருப்போம் இந்த உலகத்தை கட்டி காக்கிற ஆற்றலை அவன் தருகிறான் அதனால தான் அவனுடைய கூந்தலானது விரிந்த சடையாக இருக்கிறது ஒன்றை அணிந்தவனே விரிசடையானேன்னு பாடுறோம் அந்த நடராஜ பெருமானுடைய வடிவத்தை எப்படி தரிசிக்கணும் முதல்ல வலது கையில தொடங்கி அபய கரத்திலே தொடங்கி பின்னர் இடது உரத்திற்கு சென்று பின்னர் வலது காலுக்கு வந்து பிறகு இடது கால் வழியாக வந்து முடிக்க வேண்டும் இந்த வடிவத்தை வரைந்து பார்த்தீர்கள் என்றால் ஓம் என்ற வடிவத்தில் வரும் உண்மை விளக்கம்னு நூல் இருக்கு எடுத்து வாசித்துப் பாருங்க நடராஜ பெருமானை எவ்வாறு தரிசிக்க வேண்டும் என்ற முறை இருக்கிறது தரிசனம் கண்டவர்க்கு மறு ஜனம் இல்லை நந்தம் பொங்கி வரும் பக்தி பரவி வரும் அவன் அருகில் அணிமாதி சித்தி பணிந்து வந்து சிற்றம்பலத்தை வலம் சுற்றி சொப்பனம் கொண்டு இவ்வுலகில் தோன்றி வரும் வேதம் சொன்னதது சொன்னபடி ஆகும் போதம் அற்புத மிருதங்கம் அது தாழீதம் அனவரதம் திருநடனம் ஆடி வரும் பாதம் அல்லும் பகலோ யாது அடியவர்கள் கோஷ்டி அரஹரா என்ற மிருதவான பறை போட்டி தில்லை வாழந்தனர்கள் கைபிடித்து கூப்பி சிக்கனவே திரை திறந்து பரவடியை காட்டி நஞ்சுண்ட கண்டனுக்கு கொன்றை மலர் சாற்றி நல்ல திரு சாந்துணையும் அம்பிகையை போற்றி குஞ்சித பாதம் மனதில் உருவேற்றி கோபாலகிருஷ்ணன் தொழும் நடராஜ மூர்த்தி இந்த பக்கம் திருமணிங்கன்னா என்ன கோபாலகிருஷ்ணன் பெருமாள் இந்த பக்கம் நடராஜ பெருமாள் இந்த இரண்டு ஒன்றாக தரிசிக்கிற அந்த தரிசனம் திருவாதிரை திருநாளில் கிடைத்தால் அவ்வளவு புண்ணியம்னு பெரியவர்கள் சொன்னார் அந்த நடராஜ பெருமானை வணங்குறதுக்கு ஒரு முறை இருக்கு இந்த முறையில தான் ஆண்டவனை வணங்குதல் வேண்டும் அவருடைய பார்வை எப்படி இருக்குன்னு எழுதினார் திருநாவுக்கரசர் குனித்தபுருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் முதல்வர் என்ன குனித்த புருவம் நம்மளோட புருவம் வியந்து போய் மேலே தூக்கும் எப்ப எப்ப நம்ம புருவங்கள் உயரும் ஒரு அதிசயத்தை பார்த்த உடனே இதுவரையில பார்க்காத ஒன்றை பார்த்த உடனே அடேங்கப்பா என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய புருவங்கள் உயரும் எப்ப நம்மளுடைய புருவங்கள் குனியும் ஒன்றை நுணுகி பார்க்கிற பொழுது ஒன்றை குனிந்து பார்க்கிற பொழுது ஒன்றை கூர்மையாக பார்க்கிற பொழுது நம்முடைய புருவங்கள் கீழ் நோக்கி குனியும் நாவுக்கரசு பிறந்தகை நடராஜ பெருமானை பார்த்து சொல்லுகிறார் அப்பா நீ என்னை வியந்து பார்ப்பதற்கு என்னிடத்தில் எதுவும் இல்லை நீ வியக்கிற அளவிற்கு என்னால் ஒரு செயலையும் செய்யவும் முடியாது ஆனால் நீ என்னை நுணுகி பார்க்க வேண்டும் கூர்ந்து பார்க்க வேண்டும் அப்பொழுதான் உன்னுடைய கடைக்கன் அருள் எனக்கு கிடைக்கும் என்ற காரணத்தினால் எப்படி எழுதுறாரு குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனி பொற்பாதமும் மனித பிறவியும் காணப்பெற்றும் இம்மாநிலத்தே ஆண்டவா எனக்கு இன்னொரு பிறவி வேண்டுமா உன்னுடைய அற்புதமான இந்த மனித பிறவி கொடுத்திருக்கிறாய் எதற்கு இந்த மாநிலத்தில் வாழ்ந்து உன்னை தரிசிப்பதற்கு அப்படி இந்த நடராஜ பெருமான் வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி நிற்பதைத்தான் நாம் எல்லா வடிவங்களிலும் பார்க்கிறோம் முயலகனை காலிலே போட்டு மிதித்து கொண்டு ஒரு கையிலே அனலை கொண்டு இன்னொரு கையிலே உடுக்கை ஒலிக்க ஓம் என்ற மந்திரத்தோடு அற்புதமான வடிவத்தில் நடராஜ பெருமான் வீற்றிருக்கக்கூடிய தன்மை மாற்றறியாத செழும் பசும் பொன்னே மாணிக்கமே சுடர் வண்ண கொழுந்தே வள்ளல் பிருந்தகை பாடுறார் கூற்றறியாத கோயிலிருந்த பெரும் குன்றே என் உள்ளத்துக்குள்ள இருக்கிறவன் யாரு நடராஜ பெருமான் அவன் கோயில்ல மட்டுமா இருக்கான் என் உள்ளத்துக்குள்ளேயும் இருக்கிறான்னு எழுதினார் வேற்றறியாத கனியே விச்சையில் வல்லவர் மேச்சும் விருந்தே சாற்றறியாத என் சாற்றும் கழித்தாய் தனி என் சர்குருமணியே சர்குருமணி வள்ளலார் எழுதினார் அற்புதமாக ஒரு காலை ஊன்றி இட காலை தூக்கி தூக்கிய பாதத்தோடு குஞ்சித பாதமாக இருக்கிற அந்த நடராஜ பெருமானை காலாகாலமா எல்லாரும் வணங்கிக்கிட்டு இருந்தாங்க இந்த ராஜசேகர பாண்டியன்னு ஒரு மன்னன் போய் மதுரை எம்பதியிலே எம்பெருமானை தரிசிச்சோம் பார்த்துக்கிட்டே இருந்தவனுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் நடராஜ பெருமானே காலாகாலமா வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி ஆடிக்கொண்டே இருக்கிறீரே உமக்கு கால்கள் வலிக்கவில்லையா இந்த இடது கால ஊனி வலது காலை தூக்கியாவது காலு மாறியாவது நின்று ஆடக்கூடாதா பஸ்ஸில் இடம் பிடிக்க முடியாமல் நாம் திண்டாடும் போது இந்த வேலையைத்தானே பண்ணுறோம் ஒரு கால உனி ஒரு காலம் அது மேலே வச்சுக்கிட்டு வர்றோம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த கால ஊனி இந்த காலை தூக்கி வைக்கிறோம் அவனுக்கு பாருங்கள் இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய நெருக்கம் கடவுளோடு நெருக்கமாக பேசுகிற ஒரு உணர்வு அவருக்கு ராஜசேகர பாண்டிய மன்னன் அவன் என்ன அறியாததா மன்னன் ஆனால் அவன் போய் பார்க்கிறான் நடராஜ பெருமானை ஒரு காலை கொண்டு ஒரு காலை தூக்கி கொண்டு இவ்வளவு காலமாக ஆடிக்கொண்டிருக்கிறாயே உன் கால்கள் வலிக்காதா கால் மாறி ஆடக்கூடாதா என்று வேண்டிய காரணத்தினால் தன் பக்தனுக்காக மதுரை எம்பதியிலே கால் மாறிய நடராஜ பெருமானுடைய தரிசனத்தை இப்பொழுது நாம் அத்தனை பேரம் தரிசித்திருக்கிறோம் எத்தனை பெரிய சிறப்பு அதனால தான் அதை வெள்ளி அம்பலம் தான் பொன்னம்பலம் சிதம்பரம் இங்கே வெள்ளி எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற சிறப்பு சொக்கன்னு சொன்னாலே அத்தனை சிறப்புகளும் அங்கே இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு இருக்கக்கூடிய பெயரை பாருங்க மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானுக்கு என்னெல்லாம் பெயர் என்று திருவிளையாடற் புராணத்தில் ஒரு பெரிய பட்டியல் போடுறார் அட்டாலை சேவகன் அடுதல்ன சமைத்தல்னு பொருள் அடிசில் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒன்றே ஒன்று வச்சுருக்குறோம் அக்கார வடிசில்னு ஒன்று தான் நமக்கு தெரியும் அடிசில்னா உணவுன்னு அர்த்தம் அக்கார வடிசில்னா அப்படி நெய் கொட்ட அப்படியே மூட நெய் பெய்து முழங்கையே வழிவாரன்னு ஆண்டாள் நச்சியர் எழுதினால நீங்கள் அப்படி ஒரு ஒரு கை சக்கரை பொங்கலை அழுனீங்கன்னா நெய்யும் முழங்கைக்கு வழியே வரணும் அதுதான் அக்கார வடிசில் அப்படி ஒரு காலத்தில் சாப்பிட்ருக்காங்க நம்ம முன்னோர்கள் நினச்சி பாருங்க ஒரு காலத்தில் மன்னர்கள் நகர்வலம் வந்த காலம் போய் மக்கள் சுகர் வலம் வருகிற காலத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாரை கேளு எல்லாம் வாக்கிங் வாக்கிங் பேசி கொள்ளுகிற பொழுது கூட மக்களை எதை பரிமாறி கொள்ளுகிறார்கள் உன் பையனுக்கு சேர்த்தாச்சா உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டியா குட்டி பெத்தியா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியா அதெல்லாம் பைபாஸ் பண்ணியா அதையும் சேர்த்துக்கிறாங்க இப்ப ஏன் அது ஒரு சாதாரண விஷயமா போச்சு பைபாஸ் பண்ணியே தீரணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை நோக்கி போறோம் ஆனா அப்படி இல்லை அட்டாலை சேவகன் அடுதலாகிய தொழிலுக்கு ஆண்டவன் தான் மிகப்பெரிய சேவகன் அடியார்க்கு நல்லான் தன் அடியார் உண்மைப்படுகிறார்னா ராத்திரி பகல் பாகாம எழுந்து கிளம்பி ஓடிடுறாரு அட்டாலை சேவகன் அடியார்க்கு நல்லான் அதிர வீசி ஆடுவான் ஆண்டவனுக்கு இருக்கிற இன்னொரு பெரியர் அதிர வீசி ஆடுவான் திருவாரூரில் இருக்கிற ஆண்டவனுடைய புறப்பாட்டை நீங்க அற்புதமா தரிசிக்கணும் அங்க இருக்கிற எம்பெருமானுக்கு பேர் தியாகராஜன்னு பேர் அந்த எம்பெருமான் திருவீதி உலா வருகிற பொழுது அந்த ஊர்ல பிறக்கிற குழந்தைகள் அன்று பிறந்த குழந்தைகள் தொடங்கி ரெண்டு வயசு வரைக்கும் திருவாரூரில் பிறக்கிற குழந்தைகள் யாராக இருந்தாலும் அந்த பாட்டி இடுப்புல எடுத்துக்கிட்டு வந்து தெருவில் வீதியில தியாகராஜர் உற்சவர் வருகிற பொழுது காட்டுவார்கள் ஒரு பாட்டு சொல்லுவாங்க தியாக ராஜா கூத்து கூத்து திடும் திடும் அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்தா அந்த பிள்ளை ஆடுமா அப்படி அந்த காலத்தில் இறை சிந்தனையோடு அந்த குழந்தைகளை வளர்த்தார்கள்